Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு. இதை காரக்குழம்புன்னு கூட சொல்லுவாங்கங்க. இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/20 சின்ன வெங்காயம் உரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் போதும், 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்கங்க. அடுப்பில் கடாய் வச்சிடலாங்க. கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினாதாங்க ரொம்ப வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றியே செய்யலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொரியட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் நல்லா ஒரு மணம் கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க, வாசனையாக இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேங்க. இது மூணையும் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்கங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. தண்ணியெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்கங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணையும் சேர்த்து இதிலே நல்லா வதங்கி விட்டுறலாங்க. இதை நல்லா சுருள சுருள கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு இப்படி வந்துடுங்க. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறலாங்க. சும்மா 1 கொதி வந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க. இது கூட புளித்தண்ணியை ஊற்றி 1-10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போது சிம்மில் போட்டு 5 நிமிஷம் வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். கடைசியாக இது கூட 1 துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சின்ன வெங்காய புளிக்குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு. இது கூட சூடாக சாதம் வச்சு குழம்பு ஊற்றி பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.